சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமினை எல்லா உயிரும் துளையெடுத்து தேசம் எதிர்த்தொண்ட தொகை முன்பணைத்த திருபாலன் வாசமலர்மின் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லை வாழந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒள்ளையவர் புராணக்கதை உலகறிய பிரித்துரைத்த செல்லமணி குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி. எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழிதெரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுதடி அடைந்த அன்பரடியவர்க்கு அடிமை செய்வாம். எல்லாம் வல்லெம்பெருமான் அருள்தரும் பன்னார் மொழியம்முடன் நம்பர் திரு நனாவுடையாருடைய திருவிடிகளை வணங்கி எம்பெருமான் நம்பி ஆரூருடைய பொன்னார் திருவிடி தாமரைகளை மனமுளை மெய்களாலே வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவிடி தாமர்களை முக்கர்ணங்களாலே வணங்கி உரையாசிரியர் சிவக்கணியாவுடைய திருவடிகளை நிலநினைந்து எம் அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையார் விஜயமங்கல சொக்கலிங்கையாவுடைய திருவடிகளை முக்கர்ணங்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனையச் செல்வர்களே, இன்று ஆனி மாதம் மக நட்சத்திரம். எம்பெருமான் மணிவாசக பெருந்தகையாருடைய குருபூசை திருநாள். அன்பர் பெருமக்களே, எம்பெருமான் மணிவாசக பெருந்தகை அவருடைய காலத்தை நம்முடைய அருளாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் யாரும் அறுதியிட்டு சொல்ல முடியாத ஒரு சூழல். பாடல் அமைப்பை வைத்து கொண்டு மூன்றாம் நூற்றாண்டாக இருக்கலாம் என்றும் ஒரு சாரார் எட்டாம் நூற்றாண்டாக இருக்கலாம் என்றும் சொல்லுவது ஒரு வழக்காக இருந்து வருகிறது. அந்த வகையிலே நம்முடைய வாதவூரடிகள் பாண்டி நாட்டிலே வைகை ஆற்றங்கரையிலே திருமாதவூர் என்ற ஒரு தலத்திலே அவதரித்த ஒரு அந்தனர் குலத்தை சார்ந்த பெருமகனார். அவர் அத்த அரிமர்த்தன பாண்டியனிடத்திலே அவர் மந்திரியாக இருந்து அவருடைய அறிவாற்றலை கண்டு வியந்த அரசர் அவருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்து தென்னவன் பிரம்மராயன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பட்டத்தையும் கொடுத்து அவர் நல்ல முறையிலே அரசு பணியை செய்து கொண்டு வருகின்ற பொழுது அவருக்கு அரசு பணியில் ஒரு உவர்ப்பு ஏற்படுகிறது. இறைவனுடைய திருவருள் வியாபகத்திலே அவருக்கு ஒரு எண்ணம் வருகின்ற பொழுது அவர் குருநாதரை தேடி அவர் அங்குமிங்குமாக அலைந்து கொண்டு குருநாதருடைய திருவடியை வணங்குவதிலே குருநாதரை தேடுவதிலே வேட்கையோடு அவர் இருந்து கொண்டிருக்கிற பொழுது அவர் அதற்கு பிறகு அவர் வந்து குதிரை வாங்குவதற்காக செல்லுகின்றார். அதற்கு பிறகு அந்த திருப்பெருந்துறையிலே அவர் செல்லுகின்ற பொழுது அங்கே இறைவன் குருந்தமரத்தடியிலே அடியார் பெருமக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இவரும் சென்று அங்கு வணங்குகின்றார். இவரை ஆட்கொண்ட பெருமான் இவருக்கு நயன தீட்சை என்று சொல்லக்கூடிய பார்வையால் தீக்கை செய்து அதே பரிச தீட்சை என்று சொல்லக்கூடிய அந்த தன்னுடைய திருக்கரங்களாலே அவரை தொட்டும் திருவடி தீக்கை என்று சொல்லக்கூடிய திருவடியை கொடுத்தும் அவருக்கு ஆட்கொண்டு அவர் அதற்கு பிறகு அரசு பணிகள் எல்லாம் மறந்து ஆலயத்திலே அங்கு திருப்பெருந்துறையிலே திருப்பணி செய்து பலகாலம் அங்கே அவர் வீற்றிருக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய திருச்சரிதங்கள் எல்லாம் நாம் வருட வருடம் சிந்திப்பது தான் என்று சொல்லி இப்படி திருப்பெருந்துறையிலே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட மணிவாசக பெருந்தகை பிறகு அவர் அடியார்களோடு அங்கு இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது இறைவன் அடியார்கள் எல்லாம் இருந்த அடியவர்களை எல்லாம் கையிலை அழைத்து கொண்டு செல்லுகிறார். அந்த ஒரு குலத்திலே இருக்கக்கூடிய அந்த குலத்திலே ஒரு சோதி பிழம்பு தோன்றும், அதிலே புகுந்து எல்லோரும் வந்துவிடலாம் என்று சொல்ல இவர் மட்டும் நீ மட்டும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை உத்தரகோசம் அங்கே செல்ல வேண்டும் என்று சொல்லி இறைவன் பணிக்க அவர் அங்கு சென்று அட்டமாசித்திகளை எல்லாம் அடைந்து அவர் மிக வருத்தம் உறுகிறார். அடியார்களை பிரிந்து விட்டோமே, ஆட்கொண்ட பெருமானையும் பிரிந்து விட்டோம் என்று சொல்லி அவர் மிகவும் வருத்தப்பட்டு செல்லுகின்ற பொழுது அவருக்கு உத்தரகோசம் மங்கையில் அட்டமாசித்தி கிடைக்கிறது. பெருமான் தில்லையம்பதி வர வேண்டும் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுத்து அவர் தில்லையம்பதி சென்று அங்கு தில்லையம்பதியிலே பெருமானுடைய திருவடி பேர் அடைவது என்றுதான் நமக்கு மணிவாசக பெருமானுடைய சரித சுருக்கம். நம் மணிவாசக பெருமானுடைய சரித சுருக்கத்தை எப்பொழுதும் நாம் சிந்தித்து கொண்டிருப்பதனாலே நம்ம அந்த நூலை பற்றி கொஞ்சம் சிந்தித்து அதற்கு பிறகு மணிவாசருடைய எண்ணப்பதிகம் என்று சொல்லக்கூடிய ஒரு திருப்பதிகம், அவர் தன்னுடைய எண்ணத்தை பதிவு செய்திருப்பது இந்த திருப்பதிகத்திலே பதிவு செய்திருக்கிறார். அந்த எண்ணப்பதிகத்தை நாம் இன்று திருவருளாலே பெரியவர்களுடைய உரையின் மூலமாக சிந்திக்கலாம் என்று சொல்லி
ஒரு திருவருட் கருணை இருக்கின்றது என்று சொல்லி இந்த நூலை பற்றி சொல்லுகின்ற பொழுது நம்முடைய தேசிகர் ஐயா அவர்கள், தண்டபாணி தேசிகர் ஐயா அவர்கள், அதாவது இதய தாமரையில் இறையொளி விளக்குகின்ற போது சுரக்கின்ற இன்பத்தேன் அருட்கவிதை, அந்த அருட்கவிதைகள் வந்து அடியார்களுக்கு எப்பொழுதும் சுரப்பதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதாவது இந்த இதய தாமரையிலே இறைவனுடைய திருவொளி விளங்குகின்ற பொழுது சுரக்கக்கூடிய ஒரு இன்பத்தேன் தான் இந்த ஞான கவிதைகள், அருட்கவிதைகள் என்று சொல்லி சொல்லுகிறார். அது எப்பொழுதும் வருவதில்லை என்று சொல்லி அவரே அருளுகின்றார். பெரிய புராணத்தில் காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதி அருளுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் அருள்வார். என்ன சொல்றார்னா, உட்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையில் உமைகோன் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருளி செய்தார் என்று சொல்லி சொல்லுவார். அதாவது எப்போ அம்மா வந்து அற்புத திருவந்தாதி அருளினார்கள் என்று சொன்னால், உட்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையில் அப்படிங்கிற அப்படி ஊறி திளைத்த ஞான ஒருமையிலே பெருமானை அற்புத திருவந்தாதி பாடினார். இதே போலத்தான் ஞான சம்பந்த பெருமான், ஆவுக்கரசர் போன்ற பெருமை, சுந்தரமூர்த்தி சாமிகள் போன்ற பெருமக்களும் நமக்கு அந்த திருமுறைகளை கொடுத்த நிலை, அந்த பசுபோதம் நீங்கி பதிஞானத்திலே இருந்து நமக்கு அருளியது தான் நம்முடைய தெய்வ திருமுறைகள் என்று சொல்லி பெரியோர்கள் நமக்கு அருள்வார்கள். இப்படி இந்த திருவாசகம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லிலே திரு என்று சொல்லுவது இறைவனுடைய திருவருள், வாசகம் என்று சொல்லுவது வாக்கு, அது திருவருள் உள்ளின்று உணர்த்த பசுகரணங்களெல்லாம் பதிகரணமாகி, அதாவது தன் செயல் அற்று தான் அற்றவின் நாதன் தன் செயலான இறைவனுடைய செயலான நிலையில் விளைந்த வாக்குகளே இந்த திருவாசகம் என்பது என்று சொல்லி, திருவாசகம் பாடிய நிலை தன் நிலை அற்று இறைவனுடைய அந்த திருவருள் வியாபகத்திலே இருந்து செய்தது என்று சொல்லி, அது நின்மலாவத்தியிலே இருந்து பாடியது என்று சொல்லி பெரியவர்கள் சொல்லுவார்கள். அப்படி அந்த பதிஞானத்தில் இருந்து பாடியது தான் நமக்கு இந்த திருவாசகம் என்று சொல்லக்கூடியது. திரு என்று சொல்லுவது பிறவி துன்பம் அகன்று எய்த பெறுவதாகி வீடு பேற்றை சொல்லுவது. வாசகம் என்று சொல்லுவது குருமணியனுடைய உபதேசம் மறைவையின்ற வாசகமாகிய திருவைந்தெழுத்து. வாசகம் என்று சொல்லுவது பொதுவாக வாசகம் என்று சொல்லுவது திருவைந்தெழுத்து. ஆகவே திருவாசகம் என்பது குருமணியனுடைய உபதேச வார்த்தையில் முக்தி அருள்வதாகிய அந்த திருவைந்தெழுத்தும் அதன் பொருளாய சிவமும் என்பதுதான் அதற்கு பொருள். இப்போ திருவாசகம் என்று சொல்லக்கூடிய இந்த திரு என்பது நம்முடைய பேராசிரியர் வையாபுரியார் அவர்கள் உரை சொல்லுகின்ற பொழுது, திரு என்பது முதலிலே நூலுக்கு அடைமொழியா இல்லை அந்த வாசகத்திற்கு அடைமொழியா என்று சொல்லுகின்ற பொழுது, அதாவது திரு என்பது முதலிலே எழுத்துக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் அடைமொழியாகி, ஒவ்வொரு சொல்லுக்கு அடைமொழியாகி, ஒவ்வொரு வாக்கியத்திற்கு அடைமொழியாகி, அதுவே ஒரு நூலுக்கும் அடைமொழியாக இருப்பது திரு என்று சொல்லி சொல்லுவது என்று சொல்லி இந்த நூலை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த ஒரு சிறப்பை திரு என்று சொல்லக்கூடிய அடைமொழியானது இந்த நூலுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வாசகத்துக்கும் இது அடைமொழி என்று சொல்லி நம்முடைய பேராசிரியர் அவர்கள் அருள்வார். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் உணர்ப்பானை என்று சொல்லி நமக்கு சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுவது போல, அந்த திரு என்று சொல்லுவது இறைவனுடைய அந்த திருவருள் என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த திருவாசகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இது வந்து இந்த நூலையே வைத்து பூஜை செய்யலாம், சிவபூஜை செய்ய முடியவில்லை என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் வந்து திருவாசக வைத்து எப்பொழுது தினசரி எப்படி சிவபூஜை செய்கிறோமோ அதே மாதிரி திருவாசக பூசை என்றே ஒரு பூசை உண்டு. இது வந்து நம்ம சைவ மரபிலே செய்யக்கூடிய ஒரு பூசை என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அதே போல திருவாசகம் ஒரு அருள் நூல், அது ஒரு அனுபவ நூல். ஒவ்வொரு சொல்லும் பழுத்த மனத்து அடியவரின் பண்பட்ட உள்ளத்திலிருந்து அந்த சிவபோத முதிர்ச்சியினாலே வெளிப்பட்டது என்று சொல்லி நமக்கு பெரியவர்கள் அருளுகின்றார்கள். அப்படி அந்த இந்த திருவாசகம் அவ்வளவு ஒரு அருள் நூல், அனுபவ நூலாக இருக்கின்ற காரணத்தினாலே பெரியவர்கள் சிலர் இந்த நூலுக்கு உரை எழுதுவதையே மறுத்திருக்கிறார்கள். ஆனாலும் பெரியவர்களுடைய அந்த இறை மணிவாசக பெருமானை சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் என்று சொல்லி சொல்லுகின்ற காரணத்தினாலே எப்படியாவது அவரவர்கள் அனுபவத்துக்கு ஏற்ற ஒரு உரையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அருளாளர்கள் அங்கங்கு உரை செய்திருக்கிறார்கள். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வழக்கத்தில் இருக்கக்கூடிய உரையாக வைத்து நாம் போற்றப்படுவது நம்முடைய தர்மயாதீன புலவர் அருணை வடிவேல் முதலியார் அவர்களுடைய உரை, அதே போல தண்டபாணி தேசிகர் ஐயாவுடைய உரை,
காசு பிள்ளை என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணிய பிள்ளை அவர்களுடைய உரை என்று சொல்லி இந்த உரைகள் எல்லாம் இன்று, அதுபோக நிறைய பேர் பண்டிதமணி அவர்கள் உரை செய்திருக்கிறார்கள். இப்படி நிறைய பேராசிரியர்கள் வந்து முருகேச முதலியார் உரை செய்திருக்கிறார், இப்படி பல புலவர்கள் உரை செய்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு இந்த மூன்று உரைகள் வந்து நமக்கு பாடமாக நாம் நடத்துகின்ற பொழுது, அதே போல சிவக்கவனி ஐயாவுடைய மருமகனார் அந்த கண்ணாயிரம் ஐயா அவர்களும் ஒரு உரை செய்திருக்கிறார். 7 தொகுப்பாக அந்த உரை அமையப்பெற்றிருக்கிறது. இப்படி உரை செய்திருந்தாலும் ஒரு காலத்திலே இந்த திருவாசகத்துக்கு உரை எழுதக்கூடாது என்று சொல்லி ஒரு மரபு இருந்திருக்கிறது அந்த காலத்திலே. ஏனென்று சொன்னால், அந்த நூலுக்கும் உரை காண்பதில் ஆசிரியருடைய நிலை, அந்த நூலுக்கு உரை காணக்கூடியவர்கள் அந்த ஆசிரியருடைய நிலை, அந்த ஆசிரியர் நூலாசிரியருடைய அனுபவம், அவருடைய அறிவு, அவருக்கு கிடைத்த அகப்புற சாதனங்கள், நமக்கும் கிடைத்தால் எழுதலாம், அப்படி கிடைக்கவில்லை என்றால் அந்த அனுபவம் முழுமையாக கிடைக்காது என்று சொல்லி, அந்த திருவாசகமோ அறிவால் சிவனேயான மணிவாசகர் அருளியது, அத்தகைய நிலை பெற்றவர்கள் யாரும் இல்லை என்கின்ற காரணத்தினாலே பெரியவர்கள் அந்த காலத்திலே இந்த நூலுக்கு உரை எழுதுவதற்கு யாரும் முன்வரவில்லை என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் என்று மணிவாசக பெருமானே அருளியிருக்கின்ற காரணத்தினாலே நமக்கு பெரியவர்கள் உரை செய்திருக்கிறார்கள். இப்படி அந்த ஒரு ஆணை அவரவருடைய தவத்திற்கு ஏற்ற ஒரு அருள் அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்துக்கு ஏற்ப பொருளை உணர்ந்து நம்முடைய அருளாளர்கள் வந்து நமக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். அதாவது ஒரு சின்ன ஒரு வரலாற்று சம்பவம் சொல்லுவார்கள். மகாவித்வார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடத்திலே தலை மாணாக்கராக இருந்தவர் தியாகராஜ செட்டியார் என்று சொல்லி ஒரு பெரியவர். அவர் திரிசுரபுரம் என்று சொல்லக்கூடிய திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த பட்டாபிராமன் அவர்கள் அவரிடத்திலே தியாகராஜ செட்டியார் ஐயா அவர்களிடத்திலே பல முறை உரை எழுத வேண்டி வற்புறுத்தி சொல்லுகிறார். அதற்கு அவர் சொல்லுகிறார் தியாகராஜ செட்டியார் ஐயா அவர்கள், என்னையா அதற்கு நானா உரை எழுதுவது, என் அறிவு எம்மாத்திரம், அதாவது என்னுடைய அறிவு அதற்கு போதாது என்று சொல்லி யார் சொல்லுகிறார், தியாகராஜ செட்டியார் ஐயா அவர்களே சொல்லுகிறார், என்னுடைய அறிவு எம்மாத்திரம், வேதம், ஆகமம், உபனிஷதம், புராணங்கள், சாத்திரம், இதிகாசம் எல்லாம் தெரிந்தால் அல்லவோ உரை எழுத முடியும். பாருங்க, திருவாசகத்துக்கு உரை எழுதணும்னா என்னென்னவெல்லாம் செய்யணும், வேதம், ஆகமம், உபநிடதம், புராணங்கள், சாத்திரங்கள், இதிகாசங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ திருவாசகத்தில் அத்தனையும் அடங்க பெற்றிருக்கிறது. இனி நீங்கள் இனியும் என்னை இந்த திருவாசகம் உரை எழுத, அவர்கள் காவிரி கரையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் தியாகராஜ செட்டியார் ஐயா அவர்களும் அந்த பட்டாபிராமன் ஐயா அவர்களும். அப்போ சொல்கிறார் அவர், இனியும் நீங்கள் என்னை உரை எழுதுவதற்கு வற்புறுத்துவீர்கள் என்று சொன்னால் இந்த காவிரியிலே விழுந்து என்னுடைய உயிரை விட்டு விடுவேன் என்று சொல்லி அவர் கடுமையாக கூறியதாக நமக்கு வரலாற்று சான்றுகள் தெரிவிக்கிறது. அவ்வளவு சிறந்த ஒரு ஞான பெட்டகமாக இருக்கக்கூடியது நம்முடைய திருவாசகம். இந்த திருவாசகத்திலே வாதவூரடிகள் அங்கங்கு அவருடைய எண்ணத்தை பதிவு செய்திருக்கிறார். வாதவூரடிகளுடைய எண்ணம் என்னவாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த பதிவில் நாம் வந்து எண்ணப்பதிகம் தான் சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சில பதிகத்தில் அவர் வந்து தன்னுடைய எண்ணத்தை பதிவு செய்திருக்கிறார். அப்படி பதிவு செய்ததிலே, அதாவது அவருடைய எண்ணம் என்ன என்று சொன்னால் ரெண்டே ரெண்டு தானுங்க. திருவாசகத்தினுடைய உள்ளுரை அப்படின்னு சொன்னோம்னா இந்த ரெண்டு தான், இறைவன் திருவடி சேர்வது ஒன்று, இன்னொன்று அடியார் திருக்கூட்டத்தில் சேருவது. இந்த ரெண்டு தாங்க அவருடைய எண்ணம், இறைவனுடைய திருவடி சேருவது, இன்னொன்று அடியார் திருக்கூட்டத்தில் சேருவது. அந்த அடியார் திருக்கூட்டத்தில் சேருவதை மிக அவர் உயர்வாக கருதியிருக்கிறார். கோயில் மூத்த திருப்பதிகத்திலே நமக்கு அருளுகின்ற பொழுது அவர் சொல்கிறார், உடையால் உந்தன் நடுவிற்கும் உடையால் நடுவில் நீ இருத்தி, அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்துள் என்கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று என்று சொல்லி அருளுகிறார். அதாவது எந்த ஒரு வேண்டுதலும் இறைவனிடத்திலே கேட்காத வாதவுரடிகள் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் என்று சொல்லி அந்த ஒரு வரத்தை கேட்கிறார் பெருமானிடத்திலே. அடியார்களுடைய மத்தியிலே தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கோயில் மூத்த திருப்பதிகத்திலே பதிவு செய்து காட்டுகிறார். அடுத்து ஆசைப்பத்து என்று சொல்லக்கூடிய பதிகத்திலே அவர் திருப்பெருந்துறையில் இருக்கின்ற காலத்திலே இறைவன் திருவடியை சார ஆசைப்படுவதாக அருளி செய்யப்பட்டது இந்த ஆசைப்பத்து. ஆனால் இறைவன் திருவடி அடைகின்ற வரைக்கும் எங்கே இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாருனா அவர் அடியார்களோடு இருக்கணும்னு ஆசைப்படுகிறார்.
இதை இந்த ஆசைப்பத்திலே பதிவு செய்து காட்டுகிறார் வாதவுரடிகள். செடியாராக்கை திறமர வீசி சிவபுர நகர்வுக்கு கடியார் சோதி கண்டு கொண்டன் கண்ணினை கழிகூற படிதானில்லாம் பரம்பரனே உன் பழ அடியார் கூட்டம் அடியேங்கான ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. அதாவது படிதானில்லா பரம்பரனே உன் பழ அடியார் கூட்டம் அடியேன்கான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. இப்போ ஆசைப்பத்திலையும் அவர் என்ன பெருமான்ட்ட விண்ணப்பம் வைக்கிறார்னா, உன்னுடைய அடியார் கூட்டத்தை காண நான் ஆசைப்பட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அதே போல் அதிசயப்பத்திலே சொல்லுகின்ற பொழுதும் அதுவும் அப்படித்தாங்க. அடிகள் திருப்பெருந்துறையில் எழுந்திருக்கின்ற காலத்திலே என்ன நினைக்கிறார்னா, வாதவுரடிகள் தன்னையும் ஒரு பொருளாக ஏற்று இறைவன் ஆட்கொண்டு அடியார்களில் ஒருவனாக ஆக்கி அதிசயத்தை வியந்து இந்த 10 பாடல்கள் அருள்கிறார். அதாவது இவரை ஆட்கொண்டது மட்டுமல்ல, ஆட்கொண்டதே ஒரு பெருமை, ஆட்கொண்டது மட்டுமல்லாது அடியார்களோட கொண்டு போய் சேர்த்திருக்கிறாராம். அதனால் வந்து அது அதிசயமாக இருக்கிறது, இது வியப்பாக இருக்கிறது என்று சொல்லி இந்த பதிகத்திலே பாடுகிறார். அந்த அடியார்கள் எப்படிப்பட்ட அடியார்கள்னா, ஆணவ மலத்திற்கு அஞ்சிய அடியார் கூட்டம் அப்படிங்கிறாருங்க. அவ்வளவு சிறந்த அடியவர்களாம் வாதவுரடிகளை சேர்த்த அந்த அடியார் திருக்கூட்டம். எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே, ஏழமைனா அறியாமை. நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மொடு நல்வினை நயவாதே, மண்ணிலே பிறந்து மண்ணாவதற்கு ஒரு படுகின்றேனை, அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே சொல்றார் பாருங்க. எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனால், என்னுடைய அறியாமையின் காரணமாக நான் என்னுடைய திருநாமம் ஐந்தெழுத்தை என்னால் அறிய முடியவில்லை பெருமானே. எண்ணிலேன் என்னால் அந்த திருநாமத்தை சொல்ல முடியவில்லை, அறிய முடியவில்லை பெருமானே. நன்னிலேன் கலைஞானிகள் தம்முடு நல்வினை, எனக்கு நல்வினை இல்லாத காரணத்தினாலே நான் ஞானிகளோடு நான் இருந்து இணக்கமாக இருக்க முடியவில்லை பெருமானே. நான் எப்படி இருக்கிறேன்னா, மண்ணிலே பிறந்து மண்ணாவதற்கு ஒரு படி, நான் பிறந்து மீண்டும் இறந்து மண்ணிலே பிறந்து மண்ணிலே இறந்து நான் இப்படியே போக்கிக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய என்னை பெருமானே ஆண்டுதன் ஆண்டு அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே பெருமானே. நீங்கள் என்னை ஆட்கொண்டதே ஒரு பெரும் பேறு. நீங்கள் ஆட்கொண்டது மட்டுமல்லாது அதைவிட ஒரு என்ன செஞ்சிருக்கிறேன்னா, அடியார் கூட்டத்தில் கூட்டியது அதிசயமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் அதிசயப்பத்திலையும் அது அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்று சொல்லி போற்றுகின்றார். இப்படி ஆசை கோயில் மூத்த திருப்பதிகத்திலும் சரி, அடியார் திருக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய அருளை வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். ஆசைப்பத்திலே சொல்லுகின்ற பொழுது அவர் அடிய பல அடியார் கூட்டம் அடியேன்கான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானை என்று சொல்லி போற்றுகிறார். அதே போல நம்முடைய வாதவுரடிகள் ஆசைப்பத்து அதிசயப்பத்திலே சொல்லுகின்ற பொழுது அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாம் என்று சொல்லி அடியாரோடு கொண்டு போய் அடியனை சேர்த்தது ஒரு அதிசயமாக இருக்கிறது என்று சொல்லி அருளுகின்றார். இப்படி வாதவுரடிகளுடைய ஒரு எண்ணம் முழுக்க அடியார்களுடனே இருந்திருக்கிறது, அடியார் திருக்கூட்டத்தோடு இருந்திருக்கிறது என்று சொல்லி நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது என்று சொல்லி எண்ணப்பதிகத்திலே ஒரு நூலாசிரியர் எப்பொழுதும் தன்னுடைய எண்ணத்தை ஏதாவது ஒரு இடத்திலே பதிவு செய்து காட்டுவார். நம்முடைய வாதவுரடிகள் இந்த எண்ணப்பதிகத்திலே தன்னுடைய எண்ணத்தை முழுமையாக பதிவு செய்து காட்டுகிறார். அதில் பார்க்கலாம். இப்போ வாதவுரடிகள் இறைவனுடைய ஆணையன் மன்னம் தில்லையிலை எழுந்தருளி இருக்கிறார். அப்படி தில்லையிலை எழுந்தருளி இருக்கக்கூடிய வாதவுரடிகள் திருவருள் பெற்று திருவடிக்கண் என்றும் நீங்காத அன்பு உண்டு ஒளியாத இன்பத்துறைதலே தன் எண்ணம் என்று விண்ணப்பிக்கின்றார். அதாவது திருவருள் பெற்று இறைவனுடைய திருவடியிலே அன்பு உண்டு, எப்பொழுதும் அதை விட்டு ஒளியாது அந்த இன்பத்துறையிலே தம் எண்ணம் என்றும் விண்ணப்பம் செய்கின்றார் வாதவுரடிகள். அதாவது இதில் என்ன சொல்கிறார், அடிகள் இந்த பதிகத்தில் வந்து ஒளியா இன்பத்தால் என்றும் உவகையுடன் இருப்பதே எண்ணம் என எதிர்கால லட்சியத்தை விண்ணப்பிப்பதால் இந்த பதிகத்துக்கு பேர் எண்ணப்பதிகம் என்று பெயர் பெற்றது. அதாவது ஒளியா இன்பத்தால் என்றும் உவகையுடன் இருப்பதே எண்ணம். ஒளியா என்பது அப்படின்னா பெருமான் மீது கொஞ்சம் கூட இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் என்று சொல்லி
காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றிலே சொல்லுகின்றது போல இங்கே என்ன சொல்கிறாரு, அந்த ஒளியாத இன்பம், அந்த ஒளியாத இன்பத்திலே என்றும் உவகையோடு இருக்க வேணுமா, அப்படி பெருமானோடு அந்த மகிழ்ச்சியோடு இருப்பது தான் தன்னுடைய எண்ணம் என்று சொல்லி பதிவு செய்து காட்டுகிறார். திருமாசக உட்கிடை என்னும் பழைய குறிப்பு அப்படின்னு இதை என்ன பதிகங்கிறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒளியா இன்பத்து உவகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. திருமாசக உட்கிடை என்னும் பழைய குறிப்பு ஒளியா இன்பத்து உவகை என்று சொல்லி, அதாவது இதுதான் திருவாசனுடைய ஒரு உட்கிடை என்று சொல்லி நமக்கு அருளுகின்றார் தண்டபாணி தேசிகரையா அவர்கள். பிறப்பு என்னென்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பதிகத்தில் பிறப்பு அற வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்புறம் பக்திமை பெற வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். திருவருளை காண வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பிக்கிறார். அது அதற்கு தடையாயினவற்றில் நிகழும் பற்றறுதல் வேண்டும். அதற்கு என்ன தடையாக இருக்கிறது, உலகியல் இன்ப துன்பங்கள் நமக்கு தடையாக இருக்கிறது. அந்த உலகியல் காரியங்கள் எல்லாம் நமக்கு பற்று அற வேண்டும், உலகியல் மீது இருக்கக்கூடிய பற்றுகள் அற வேண்டும் என இந்த எண்ணங்களை அறிவிப்பதால் இந்த பகுதி எண்ணப்பதிகம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த பதிகத்திலே தன்னுடைய எண்ணம் இது என்று நாயகி தன்மையில் தன்னை ஒரு நாயகியாக வைத்து கொண்டு அடிகள் பெருமானிடத்திலே நாயகனிடத்திலே விண்ணப்பித்துக் கொள்வது போன்று இந்த பதிகத்தை அமையப்பெற்றிருக்கிறது என்று சொல்லி இந்த பதிகத்திலே நமக்கு முதல் பாடலிலேயே அவருடைய விண்ணப்பத்தை இறைவனிடத்திலே பதிவு செய்து காட்டுகிறார் வாதவூர் அடிகள். பருருவாய பிறப்பற வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும், சிறுருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல், அருருவாயன் ஆரமுதேவுன் அடியவர் தொகை நடுவே, ஒருருவாயனின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே. பாருருவாய பிறப்பற வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும், அது முதலிலே விண்ணப்பம். அப்புறம் சிவபெருமானுடைய பெருமையை பற்றி சொல்லுகிறார். முதல்ல வந்து என்ன சொல்கிறார்னா, தன்னுடைய விண்ணப்பத்தை பெருமானிடத்தில் சொல்லுகிறார். அதற்கு பிறகு பெருமானுடைய பெருமைகளை சொல்லுகிறார். இந்த பாட்டில் என்ன சொல்கிறார், பாருருவாய பிறப்பற வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும் அப்படின்னா, சீருருவாய சிவபெருமானே அப்படிங்கிறார். புகழே சீருருவாய சிவபெருமானேன்னா, புகழே வடிவான பெருமானே, செந்தாமரை மலர் போல பொருந்திய திருமேனியை உடைய எனது உன்னுதற்குரிய அமுதம் போல்பவனே அப்படிங்கிறார். சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல், ஆருருவாய என் ஆரமுதே என்று சொல்லி இறைவனை அருள்கின்றார். அது பெருமானுடைய புகழ். சீருருவாய புகழே வடிவமானவன் பெருமான் அப்படிங்கிறார். அதான் அந்த அப்பர்சாமிகள் தன்னுடைய தேவாரத்தில் சொல்வார், நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய், நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய், மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய், மறை நான்குமானாய் அரங்கமானாய், பொன்னானாய் மணியானாய் போகமானாய், பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்ன ஆனாய், என்ன ஆனாய் என்ன நல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏத்துகேனேன். அதாவது பூமி மேல் புகழ்தக்க பொருளே, இந்த பூமியில் புகழக்கூடிய ஒரே பொருள் பெருமான் தானுங்க. நான் சொல்ல பூமி மேல் புகழ்தக்க பொருளே என்று சொல்லி அருள்கிறார். இதுதான் வந்து அதாவது பெருமான் சீருருவாய சிவபெருமானே அப்படின்னா புகழே வடிவமான பெருமானே என்று சொல்லி அருள்கின்றார். இந்த பிறப்பு என்ன சொல்கிறார் பாருங்கள், இந்த பிறப்பு ஒழிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் அதற்கு காரணமான அன்புடமே நான் உன்னிடத்திலே பெற வேண்டும், இந்த பிறப்பு அற வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணுமா, இறைவனிடத்திலே அன்புடையவர்களாக இருக்கணுங்க. அதான் சொல்கிறார், பாருருவாய பிறப்பெற வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும்ங்கிறார். அந்த அன்பை பெற வேண்டும். அப்படி பெற்ற அன்பு எப்பொழுது நீங்காமல் இருக்கணும்னு என்ன செய்யணும் தெரியுங்களா, உன் மெய்யடியார்கள் கூட்டத்தினிடவே நான் ஓருருவாக விளங்கும், நின் திருவருளை காட்டி என்னையும் உய்யக்கொண்டு அருளுவாயாக. அருமையான பதிகம். அதாவது என்ன சொல்கிறாரு பெருமானே, நான் உன்னுடைய அந்த திருவருளை பிறப்பு ஒழிய வேண்டும், பிறப்பு ஒழிய வேண்டும் என்று சொன்னால் பக்திமை பெற வேண்டும், உன்னுடைய திருவருளை நான் பெற வேண்டும். அந்த பெற்ற அன்பு எப்பொழுது நீங்காத இருக்கணும்னா நான் என்ன செய்யணும், அடியவர் தொகை நடுவே நான் வீற்றிருக்க வேண்டும் அப்படின்னு உன்னுடைய மெய்யடியார்கள் கூட்டத்தின் நடுவே ஓருருவாக விளங்கும் நின் திருவருளை காட்டி என்னையும் உய்யக்கொண்டு அருளுவாயாக என்று சொல்லி அருளுகிறார். அதாவது கோயில் மூத்த திருப்பதியில் அதான் சார் உடையாலும் தான் நடுவில் இருக்கும் அந்த பதவியில் என்ன சொல்கிறார், அடியார் நடுவில் இருவீரும் இருக்க அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் என்று சொல்லி அங்கே கேட்குறாருங்க. அதாவது இறைவனை
இறைவனிடத்திலே அன்பு செய்ய வேண்டும். பிறப்பு ஒழிய வேண்டும் என்று சொன்னால் பெருமானிடத்திலே அன்பு செய்ய வேண்டும். இறைவனிடத்திலே செய்த அந்த அன்பு நீங்காமல் இருக்கணும், என்ன செய்யணுமா, அவன் அடியார்களோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. ஸ்ரீபுராணத்தில் வெள்ளானை சருகத்தில் சொல்லுவார், மறுபு பாசம் நீங்கிட வன் தொண்டர் கூட்டம் வைத்தனை என்ன என்று சொல்லி சேரமான் பெருமான் நாயனார் சிவபெருமான்கிட்ட சொல்கிறார். கைலாயத்தில் மறுபு பாசம் நீங்கிட, இந்த மறுபு பாசம் நீங்க வன் தொண்டருடைய திருக்கூட்டத்தில் என்ன நீங்கள் சேர்த்தீர்கள், எனக்கு மறுபு பாசம் நீங்கியதுங்க. மறுபு பாசம் என்னென்னா மல வாசனைன்னு பேருங்கிறதுக்கு. சிவக்குனிய உரையில் சொல்கிறார், மல வாசனை நீங்கணும் அப்படின்னா என்ன செய்யணுமா, நம்ம அடியார் கூட்டத்தில் இருக்கணுங்க. தான் இந்த பதிகத்தில் இந்த பாடல் என்ன சொல்றாரு, வாதவரடிகள் என் எண்ணம் பிறப்பெற வேண்டும், பக்திமை பெற வேண்டும், திருவருளை காட்டி என்னையும் நீ உயர்கொண்டு அருள வேண்டும் என்பது கருத்து. பெருமானே ஆரமுதே பிறப்பெற வேண்டும், பக்திமையும் வேண்டும், உன் அடியவர் தொகை நடுவே திருவருள் காட்டி என்னையும் உயர்கொண்டு அருள் என்று சொல்லி இதில் சொல்லுகிறார். பாரூர்வாய பிறப்பு இந்த மண்ணுலகத்திலே மாயாகாரியமாக தோன்றக்கூடிய ஐம்பூதங்களின் கூட்டுறவால் விளைந்த இந்த பிறப்பு அற வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். பிறப்பு மலமாயகற்கு நிலைக்கலனாய் வருவினைகற்கு வழிவகுத்தலின் அது அற வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறார் முதல்ல. அடுத்து வந்து பக்திமை வேண்டும், உன்னிடத்திலே அன்புடைமை வேண்டும், அன்பு உயிரிற்கு இயற்கை பண்பாயினும் அந்த அன்பு எங்கேயோ செலுத்த பெற்று மேல்வினைக்கு உபகாரப்படாமல் உன்னுடைய திருவடியிலே அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அடுத்து இறைவர்க்கு மெய்மையான புகழே திருமேனி, அந்த சீருருவாய பெருமானை சிவபெருமானே அப்படின்னு சொல்றார். இறைவனுடைய உருவம் கருமேணி கழிக்க வந்த கருணையின் வடிவே அன்றி சிந்தனை வேறுபாட்டால் வந்தன அல்ல என்பார் சீருருவே அப்படின்னு சொல்லி சொல்றார். கருமேன் நம்முடைய கருமேணி கழிக்க வந்த கருணையின் வடிவம் தான் பெருமானுடைய உருவம் என்று சொல்லி நமக்கு சித்தியார் சொல்லுவது போல இங்கு நமக்கு வாதபுரடிகள் அருளுகிறார். சிவபெருமான் திருமேனி செங்கமல மலர் போல சிவந்த செங்கமல மலர் போல் ஆறுருவாய் அப்படிங்கிறார். அப்படின்னா இறைவனுடைய திருமேனி எப்படிப்பட்டது, செந்தாமரை காடனையமேனி தனிச்சுடரே இரண்டுமிழை தனியனேற்கு என்று சொல்லி நமக்கு வாத உருடிகள் சொல்றார். அப்போ சிவந்த தாமரை போன்ற திருமேனியுடையவன் பெருமான் என்று சொல்லி இதில் சொல்லுகிறார். இந்த பாடலில் என்ன சொல்றாரு, திருவருள் வியாபகமாக அடியார் கூட்டம். எப்படிங்க, திருவருள் வியாபகமாக அடியார் கூட்டம், அதிலே அடங்கி இருக்கக்கூடிய வியாபியமாய் அடங்கி இருப்பது அந்த நம்முடைய ஒரு நிலை என்று சொல்லி அந்த வியாபகத்தில் நாம் போய் அந்த அடியார் தொகை என்று சொல்லக்கூடிய வியாபகத்தில் வியாபியமாக அடங்கிய ஒரு பொருளாக நான் அங்கு இருக்க வேண்டும், இருந்து பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார் நம்முடைய வாதவுரடிகள். ஒரு ஏனல்லேன் உனக்கடிமையுன்னை பிரிந்துங்கொரு பொழுதும் தரியேனாயேன் இன்னதென்றறியேன் சங்கரா கருணையினால் பெரியோனொருவன் கண்டுகொள் என்றும் பெய்களல் பெய்களல் அடி காட்டி பிரியேனென்றருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே. சங்கரா எங்கள் பெருமானே, குருநாதனாக எழுந்தருளிய பெரியோனொருவன், குருநாதனாக எழுந்தருளிய ஒரு பெரியவர் ஒருவன், தம்பி இதனை நீ கண்டுகொள் என்று உன்னுடைய வீரக்கலனைந்த திருவடிகளை காட்டி உன்னை விட்டு பிரியேன் என்று பலகாலும் சொல்லி அருளும் பொய்தானோ, உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லி சொல்லியது பொய்தானோ. அதை சொல்கிறாரு, உரியேன் அல்லேன் உனக்கடிமைங்க அப்படின்னா உனக்கு அடிமையாவதற்கு உரியேன் அல்லேன் ஆயினும், ஏன்னா உனக்கு அடிமையாகக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொன்னாலும் ஆனால் உன்னை விட்டு பிரிந்து இங்கு ஒருபோதும் தங்க மாட்டேன் அப்படிங்கிற, உன்னை பிரிந்து இங்கு ஒரு பொழுதும் தரியேன் ஆயேன் அப்படிங்கிற, அப்படின்னு உன்னை பிரிந்து நான் இங்கு ஒரு பொழுதும் தங்க மாட்டேன், நான் இந்த நிலை எய்தியதற்கு காரணம் இன்னதென்று அறியேன் அப்படிங்கிறார். அறியேன் சங்கரா கருணையினால், என்ன காரணம் தெரியல பெருமானே, நான் உனக்கு அடிமையாவதற்கு உரியேன் அல்லேன் ஆயினும் உன்னை விட்டு பிரிந்து இங்கு ஒருபோதும் நான் தங்க மாட்டேன், நாயே நீ நிலை எய்தியதற்கு காரணம் இன்னதென்று அறியேன் என்று சொல்லி இந்த பதிகத்தில் போற்றுகிறார். உனக்கு அடிமையாகும் தரமுடைய நல்லேனாயினும் உன்னை ஒரு கணமும் பிரியேன் தரியேன் இத்தனை அன்பு எனக்கு எப்படி உண்டாயிற்று என்று எனக்கு தெரியாது என்பது கருத்துங்கிறார். அடிமையாவதற்கு உரிமையான தற்போதம் கலலுதல் குறிப்பிருந்து நடத்தல் இப்படி ஒன்றுமே தனக்கு இல்லை, அதில் உனக்கு அடிமை உரியேன் அல்லேன் என்று சொல்லி அருளுகின்றார்.
யான் அடிமைக்கு உரியேன் அல்லேன் ஆயினும் உன்னை பிரிந்திருக்க தரியேன் என்று அருளிய நயம் தெரியுங்கிறது. உனக்கு வந்து அடிமையாவதற்கு எனக்கு தகுதி இல்லைனாலும் பெருமானே உன்னை விட்டு பிரிந்து என்னால் இருக்க முடியாது என்று சொல்லி வாதபுரடிகள் இந்த பாடலில் அருளுகிறார். என்னை ஆட்கொண்ட போதே எந்தன் அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்று சொல்லி சொல்லுவது போல, நீ என்னை ஆட்கொண்ட போதே எந்தன் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் நீ கொண்டதால் நின்னையின்றி வாழ முடியாது என்ற காதன்மை விளைந்தது. அதனால் பிரிந்து இங்கு ஒருபொழுதும் தரியேன் என்று சொல்லி சொல்றார். ஏன்னா எப்பொழுது இறைவன் இவரை ஆட்கொண்டாரோ அப்பொழுதே வந்து ஆவி உடல் பொருள் ஆவி அனைத்தையும் பெருமானுக்கு அவர் வந்து அப்படியே தர்ப்பணம் தத்தம் செய்து விட்டார். அதனால் இறைவனை பிரிந்து அவரால் வாழ முடியலை என்று சொல்லி சொல்கிறார். அடுத்த திருப்பாடல், என்பேயுருகனின்னருளித்தும் இணை மலரடி காட்டி முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா முனிவர் முழு முதலே இன்பே அருளே எனையுருக்கே உயிருண்கின்ற எம்மானேம் நண்பே அருளா என்னுயர்நாதா நின் அருள் நானாமே. என் எலும்புகளெல்லாம் உருக, அதை என்பே உருக நின்னருள் அளித்து என் இணைமலர் அடிகாட்டிங்கிறார். அதை எலும்புகளெல்லாம் உருக தேவரருடைய திருவருளை உதவி திருவடி தாமரை மலர் இரண்டையும் காட்டி முன்னமேயே அடியேனை ஆட்கொண்ட முனிவனே, என்னுடைய திருவடி எப்படிப்பட்ட பெருமான் திருவடி, தாமரை போன்ற மலர்கள் தாமரை மலர் போன்ற இரண்டு திருவடிகளையும் காட்டி முன்னமேயே அடியேனை ஆட்கொண்ட முனிவனே, முனிவர்கள் அனைவருக்கும் முதல்வனே அப்படிங்கிறார். முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா முனிவர் முழு முதலே. பாருங்க, முனிவர்களுக்கெல்லாம் முதலாக இருக்கக்கூடியவன் பெருமான். முனிவர் முனிவரே அனைவருக்கும் முதல்வனே, இன்பத்தை அருளி என்னை உருக்கி உயிரை உண்கின்ற எம்மானே, என்னுயிர் தலைவா நண்பனே, இன்ன அருளை நானாமல் அருள்வாயாக. நண்பே அருளா எம்மானே என்னுயிர் நாதா நின் அருள் நானாமே என்று சொல்லி, அதாவது என்ன சொல்றாரு, எம்மானே என்னுயிர் தலைவா என் நண்பனே, நீ அருளை நாணாமல் அருள்வாய், உன்னுடைய அருளை எனக்கு நீ வெட்கப்படாமல் அருள வேண்டும் என்று சொல்லி சொல்றார். திருவருள் புரிந்து திருவடி காட்டி ஆட்கொண்ட முனிவா முனிவர் முழு முதலே என்னுயர்நாதா நாணாமல் நின் அருளை செய் என்பது கருத்து அப்படின்னு சொல்கிறார். வேறு காரணமின்றி கருணை ஒன்றே திருவுளங்கொண்டு உயிர்கள் மாட்டு செலுத்த பெறும் அருள் என்ற நயம் தோன்ற நின்னருள் என்று வியந்து வருகிறார். எலும்பொன்றிற்கும் கரையாத உறுதியானது உணர்வற்றது அப்படின்னு சொல்லி சொல்றார். மனம் கல்லா மனத்து கடைபட்ட நாயேனை வல்லா தென்னன் பெருந்துறையான் பிச்சியேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி கருணை வெள்ளத்தழுத்தி வினைகிடைந்த வேதியனை தில்லை நகர்வுக்கு சிற்றம்பலம் என்னும் ஒல்லைவிடையானை பாடுதுங்கான் அம்மானா என்று சொல்லி மணிவாசக பெருமான் அந்த பதிகத்தில் அருளுகிறார். என் நெஞ்சத்தடத்து அலரும் தன்மையுடையது என்பார் திருவடிகளை மலராக, அது நெஞ்சிலே மலரக்கூடியது இறைவனுடைய திருவடி. அதான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம், மலரக்கூடிய சிலம்படி மலர்த்தக்கூடிய சிலம்படி. பெருமானுடைய திருவடி எங்கே மலரும், அன்புடைய நெஞ்சத்திலே மலரும். அதான் என் நெஞ்சத்தடத்து அலரும் தன்மையுடையது என்பார் திருவடிகளை மலராக உயமைத்தார். அதான் சொல்கிறார், அது என்ன சொல்கிறார், முழு முதல் தனக்கு ஒரு முதல்வனின்றி தானே தனக்கு முதல்வனானவன், முனிவர்கள் அனைவருக்கும் அத்தகைய முதல்வனே என்று சொல்லி இறைவனை சொல்லுகிறார். இன்பே அருளி அப்படின்னா தனித்த இன்பத்தை மட்டும் அருளி அப்படின்னா துன்பம் கலவாத இன்பங்கிறார் என பேரருள் வியாபகம் என்று சொல்லி சொல்ற. இன்பே அருளி எனையுருக்கி என்றமையால் ஒளியாய் இன்பத்து வகையும் நின்னருள் அருளாய் என்றமையால் எண்ணமும் தோன்ற நேற்றல் காண்க என்று சொல்லி சொல்றார். அடுத்த திருப்பாட்டு, பத்திலனேனும் பணிந்திலனேனும் உயர்ந்த பைங்கழல் கல் சுழல் காண பத்திலனேனும் பனிந்திலனேனும் உயர்ந்தபைங் சுழல் காண பித்திலனேனும் பிதற்றிலனேனும் பிறப்பருப்பாயம் பெருமானே முத்தனையானே மணியனையானே முதல்வனே முறையோயின் எத்தனையேனும் யான் தொடர்ந்துன்னை இனி பிரிந்தாற்றேனே. என் பெருமானே முத்தை ஒத்தவனே
மாணிக்க மணியை ஒத்தவன் பெருமானை விழிக்கிறார். முத்தே மணி மாணிக்கமே என்று சொல்லி, முதல்வனே என்று சொல்லி சொல்றார். அந்த மாணிக்க மணியை ஒத்தவனே, முதல்வனே, யான் உன்பால் பற்றிலே நாயினும் உன்னை வணங்கிலே நாயினும் யாவற்றினும் உயர்ந்தவனது பசிய திருவடியை காணதற்குரிய பித்து இல்லே நாயினும் பித்தால் தொடர்பின்றி பேசும் பிதற்று உரையிலே நாயினும் எத்தன்மையே நாயினும் இனிமேல் முறையோ என்று உன்னை தொடர்ந்தன்றி பிரிந்திருக்க ஆற்றேன் ஆயினேன் ஆகையால் என் பிறவியை அறுப்பாயாக. அப்போ இதில் பிறவி அறுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விண்ணப்பத்தை பெருமானிடத்தில் வைக்கிறாருங்க. பிறவியை அறுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறார். எத்தனை ஏனும் யான் தொடர்ந்து உன்னை இனி பிறந்து பிரிந்து ஆற்றேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ என் பெருமானே, அடியேன் தன்னை நோக்காது என் பிறவி அறுத்து எப்போதும் உன்னுடன் இருக்க பணி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதான் இந்த பதிகத்தில் சொல்ற பாட்டில், பித்தை பித்திலனேனும் பிதற்றிலனேனும் பிறப்பறுப்பாயம் பெருமானே, என்னுடைய பிறப்பை நீ அறுக்க வேண்டும் பெருமானே என்று சொல்லி இறைவனிடத்திலே பிறர். பற்று பித்து மனத்தின் செயல், பணிதல் மெய்யின் செயல், பிதற்றுதல் வாக்கின் செயல். ஆகவே முக்கரணங்களாலும் உன் பணி புரிய நாயினும், அதான் என்ன சொல்ற, பித்திலனேயினும் பற்றிலே நாயினும் மனத்தின், அதாவது மனத்தினுடைய செயல் இல்லைனாலும் சரி, அதை பணிதல் என்று சொல்லுவது மெய்யனுடைய செயல், பிதற்றுதல் என்று சொல்லுவது வாக்கினுடைய செயல், திரிகரணங்களாலும் உன் பணிபுரிய நாயினும் என்ன இணை வந்து ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்திலே சொல்லுகிறார். அதாவது அந்த திருவடியை காட்டிலும் உயர்ந்தது இல்லை என்பார். இப்படி உறுதியாக எது என்னிடத்திலே அன்பில்லைனாலும் சரி பெருமானே, என் நான் உன்னை புகழ்ந்து பேசவில்லை என்று சொன்னாலும் பெருமானே, உன்னுடைய திருவடியை நான் வணங்கவில்லை என்று சொன்னாலும் பெருமானே, நீ என்னை வந்து உன்னுடைய திருவடி எனக்கு வேண்டும் என்று சொல்லி அப்படியே பெருமானை நினைத்து அப்படியே அறற்றுகின்றார் பாதவுரடிகள். என்னுடைய பிறவியை மட்டும் நீ அறுக்க வேண்டும் அப்படின்னா, இவருக்கு அன்பு இருந்தது, மனத்திலே பெருமான் இருந்தார், எல்லாம் செய்தார். ஆனால் இதில் சொல்லுவது வந்து தன்னுடைய அந்த நிலையை அப்படி அவர் வந்து பாதவுரடிகள் பெருமானிடத்திலே பதிவு செய்கிறார். இந்த பாடலை சொல்கிறார். கனுமதொலிந்தேன் நின்று பாதம் கண்டு கண் கலிகோரம் பெணுமதொலிந்தேன் பிதற்று மதொலிந்தேன் பின்னையும் பெருமானேம் தானுவே அழிந்தேன் நின்னைந்துருகும் தன்மையன் புண்மைகளால் கனுமதொலிந்தேன் நீயினிவரினும் காணவும் நானுவனே. பெருமானே, என்னுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், என் பெருமானே தானுவே நின் திருவடிகளை காண்பதை விட்டேன். பெருமானை வந்து இவர் என்ன இதெல்லாம் செய்து கொண்டிருந்தவர் தான், ஆனால் அவர் அப்படி அரற்றுகிறார் பெருமானிடத்திலே, நான் உன் திருவடிகளை காண்பதை விட்டேன், அவற்றை கண்டு என் கண்கள் கழிப்பு மிக வணங்குவதை விட்டேன், அவற்றை பற்றி ஆனந்த பரவசத்தால் பிதற்றுவதை விட்டேன், என் இழிதகமையால் என்னையே தியானித்து மனமுருகும் தன்மைகளை காண்பதை விட்டேன், ஆதலால் நான் அழிந்தே போனேன் பெருமானே, நான் அழிந்தே போன் பேணுவது ஒளிந்தேன் பிதற்றுவது ஒளிந்தேன் பின்னையும் பெருமானை தானுவே அழிந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் அழிந்தே போனேன், இனி நீயே என் முன்னர் வரினும் நீ இனி வரினும் காணவும் நானுவனே அப்படிங்கிற, அப்படின்னா நீயே என்னுடைய முன்னாடி வந்து நின்னாலும் எனக்கு அருள் செய்வதற்காக வந்து நின்றாலும் கூட பெருமானை உன்னை காண நான் வெட்கப்படுவேன் அப்படின்னா, பெருமானை பிரிந்து பெருமானிடத்தில் அன்பு செய்யாது அவனை பிதற்றுவதை விட்டு ஒரு பொழுதும் மனம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த பாட்டில் நமக்கு வந்து எதிர்மறையாக நமக்கு சொல்லுகிறார் வாதபுரடிகள். பெருமானை நின் திருவடிகளை காணவும் வணங்கவும் பிதற்றவும் விட்டேன், ஆதலால் அழிந்தேன், நீயே வழி என் முன் வரினும் உன்னை காண நான் நாணுவேன் என்பது என்னுடைய கருத்து என்று சொல்லி சொல்லுகிறார். திருப்பாதம் காணுமது ஒளிந்தேன் என்பன முதலாக தவறு உணர்த்தும் முகத்தான் காணுதற்கண்ணும் பேணுதல் முதலானவற்றின் கண்ணும் இன்பத்து உபகை இருத்தலை இத்திருப்பாடல் எதிர்மறை முகத்தான் விண்ணப்பித்தவாறு. இந்த பாடல் வந்து எதிர்மறையாக சொல்லியிருக்குது அப்படின்னா அவர் அதை செய்யாமல் இல்லை, செய்து கொண்டு இருக்கிறார் அர்த்தங்க. இதை எதிர்மறையாக நாம் பொருள் செய்யணும். ஆமாறு திருவடிக்கே அகங்குலையே நண்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேலியர் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலை சார்வனேன்னா அதை அவர் செய்யாமல் இல்லை,
செய்து கொண்டிருந்தவர் தான். ஆனால் அப்படி உலகத்தின் மீது ஏற்றி சொல்லுகின்ற பொழுது எதிர்மறையாக சொல்லுவது அது ஆசிரியருடைய ஒரு மரபாக வைத்து போற்றப்படுவது. அப்போ இப்போ திருவடியை நினைக்கலை, திருவடியை பாடலை, திருவடியை போற்றி செய்யலை அப்படின்னா அதெல்லாம் செய்யாமல் இருந்தாங்கன்னு அர்த்தம் அல்ல. ஆனால் செய்து கொண்டிருந்தவர்கள் இன்னும் செம்மையாக செய்யணும்னு அவங்க மனசு வந்து இன்னும் கொஞ்சம் பெருமானுடைய அந்த வியாபகத்தில் பெருமானிடத்தில் அன்பு செய்வதிலும் பெருமானுக்கு தொண்டு செய்வதிலும் பெருமானை போற்றி பாடுவதிலும் இன்னும் வந்து நிறைய அந்த செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய மனம் ஈடுபடுகிறது. பார்த்திரு நீற்றம் பரமனை பரம் கருணை பரம் பரமனை பரங்கருணையோடும் எதிர்ந்து தோற்றிமையடியாக்கு அருட்துறையளிக்கும் சோதியை நீதியிலேன் போற்றி என் அமுதே என நினைந்தேத்தி புகழ்ந்தலை தளறியன் உள்ளே ஆற்றுவனாக உடையவனே என்னை ஆவா என்றருளாயே. அப்படின்னா வாழ்வோளும் வெளியே திருநீற்றை அணிந்தேன் பரம் எம் பரமனும் மேலான கருணையுள்ளத்தோடும் தாமே எதிர்வந்து தோன்றி மெய்யடியார்களுக்கு திருவருளாகிய துறை அளிக்கும் சோதியுமாகிய பெருமானை என்ன சொல்ல பாருங்க. பார்த்திரு நீற்றியம் பரமனை, பெருமான் எப்படிப்பட்டவனா, திருமேனி நீரணிந்த திருமேனி, பூசுவது வெந்நீரு புண்பதுவும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி. மணிவாசக பெருமான் சொல்றார், மெய்யை முற்றப்பொடி பூசியோ நம்பி நமக்கு சுந்தரமூர்த்தி சாமிகள் தேவாரத்தில். அப்ப இறைவன் எப்படிப்பட்டவனா, திருநீர் பூசியவன் பால் போலும் வெளிய நீற்றை அணிந்த பரமனும் மேலான கருணைய பரங்கருணையோடும் எதிர்ந்துங்கிறார். அப்படி மேலான கருணை உள்ளத்தோடும் தாமே எதிர்வந்து தோன்றி அவன் என்ன செய்வான் பெருமான், தோற்றி மெய்யடியார்கட்கு அருட்துறை அளிக்கும் சோதியை அப்படிங்கிறார். அப்போ பெருமான் திருநீற்றை அணிந்து கொண்டு கருணையுள்ளத்தோடு வந்து தாமே எதிர்வந்து தோன்றி மெய்யடியார்களுக்கு திருவருளையாகிய துறை அளிக்கும் சோதியாகிய பெருமான்கள் அடியார்களுக்கு வந்து அவன் என்ன செய்வானா, திருவருளையாகிய துறையை திருவருட்துறையே பூக்கார் அப்படின்னு சொல்லி திருவருட்துறை பெண்ணைநல்லூரில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு பேர் திருவருட்துறை. பெருமான் அந்த திருவருள் செய்வானா, இறை தானே எதிர்வந்து அடியார்களுக்கு திருவருள் செய்வான். அந்த பெருமானை நீதியற்ற யான் என் அமுதே உடையவனே என தியானித்து துதித்து போற்றி புகழ்ந்து கூவியழைத்து ஓ என்று அலறி எனக்குள்ளேயே ஆறி இருப்பவனாக ஆகுக என்று அருள் புரிவாயாக என்று சொல்லி சொன்னாருங்க. அதாவது போற்றி என் அமுதே என நினைந்து ஏத்தி புகழ்ந்து அழைத்து அலறி என் உள்ளே ஆற்றுவனாக உடையவனே என்னை ஆவ என்று அருளாயே. என்னை உடையவனே உன்னை போற்றி புகழ்ந்து ஏத்தி அலறி ஆறுதல் பெற்றிருப்பவனாக அருள் செய்து என்பது கருத்துங்கிறார். அதாவது எதிர்ந்து தோன்றுகிறார் அப்படின்னா அடியார்கள் தேடி செல்லாது அவர்களுக்கு எதிரே தான் வந்து தோற்றி அப்படின்னு சொல்லி சொல்றார். பிறவிக்கடலில் விழுந்து வருந்து வார்க்கு அருள்துறை போல்வது ஆதலின் அருட்துறை என்று சொல்லி சொல்லுகிறார். பெருமான் எப்பொழுதும் அடியார்களுக்கு வந்து அவன் வந்து வழியே வந்து பெருமான் அருள் செய்வாருங்க. விழுந்தி விழியேந்திய நெற்றியினார் தம் தொண்டர் வருத்தம் தீர்ப்பாராய் காவும் குளமும் முன் சமைத்து காட்டி வலுவோம் வலிவோம் கருத்தினால் மேவும் திருநீற்று அந்தனராய் நாவினுக்கு மன்னர் எதிரே நன்னி இருந்தார் விண்ணின் மேல் தாவும் புல்லும் ஏனமும் காண்பறியவர்தாம் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நாவுக்கரசு பெருமானுக்கு திருப்பைஞ்சீலியில் இறைவன் தாமாகவே வந்து ஒரு வெண் நீரு பூசிய கோலத்தோடு வந்து அவருக்கு திருமது கொடுத்ததை நமக்கு தென்றோ பெரிய புராணத்தில் பதிவு செய்து காட்டுகிறார். நாவுக்கரசு பெருமான் சாப்பாடு வேணும்னு இறைவனை கேட்கல, அவரே வழியே வந்து அருள் செய்தார். அப்படின்னா நாவுக்கரசு பெருமான் அந்த மாதிரி ஒரு ஒரு மெய்யடியாராக பெருமானுடைய திருவடியை வணங்கக்கூடிய இறைவனுடைய திருவடியில் அன்புடைய ஒரு மெய்த்தொண்டராக இருந்தார். அதை விழியேந்திய நெற்றியினார் தன் தொண்டர் வருத்தம் தீர்ப்பாராய் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அருள்கிறார். இப்படி எதிர்ந்து தோன்றி அப்படின்னு அடியார்கள் தேடி செல்லாது தாமே எதிர்வந்து தோன்றி சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு திரு குருகாவூர் வெள்ளடையிலும் பொதிசோறு கொடுக்கிறார், திரு கச்சூரில் இறந்து கொண்டு வந்து கொடுக்கிறார். இப்படி இறைவன் தாமே வந்து அந்த அடியாருடைய துன்பத்தை துடைப்பது நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். இந்த திருப்பாட்டில் இறைவனை சோதியாகவும் அமுதாகவும் அனுபவித்த இன்பத்தொகை இடையீடுபடாமை ஆற்றுவனாக அருளாய் என எண்ணத்தை விண்ணப்பித்தலால் பதிக தலைப்பிற்கும்
அதன் விளக்கத்திற்கும் இடை இயை உடைத்த ஆதலறிய அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதாவது இங்கனம் ஆறு திருப்பாடலானும் ஓருருவாய திருவருளை காட்ட வேண்டி தலைவன் பெருமையினையும், அதாவது இந்த பாட்டில் ஆறு பாடல் பாடியிருக்கிறார் இந்த பதிகத்தில், இதில் ஓருருவாய திருவருளை காட்ட வேண்டி தலைவன் பெருமையினையும் தன் இழிவையும் வெளிப்படுத்தி தன்னை எங்கனமாயினும் அடைந்த இன்பத்தில் தடைப்படாது காத்தருள் என்று வேண்டுதலின் இந்த பகுதி எண்ணப்பதிகமாக ஆயிற்று. இந்த எண்ணப்பதிகமாக அவர் அருளுவது முதல் பாடலிலே மிக தெளிவாக நமக்கு அருளியிருக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, இறைவனே புகழே வடிவமான பெருமானே, உன்னுடைய மலர் போன்ற அந்த திருமேனையுடைய எனது மலர் போல பொருந்திய திருமேனையுடைய உன்னுதற்கறி அமுதம் போல்வானே, நீ இந்த என்னுடைய பிறப்பு ஒழிய வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அதற்கு காரணமான அன்புடமையை நான் பெற வேண்டும். என்னுடைய பிறப்பு ஒழிய வேண்டும் என்று சொன்னால் நான் உன்னிடத்திலே அன்புடையவனாக ஆக வேண்டும் பெருமானே. நான் உன்னுடையத்திலே பெற்ற அன்பு எப்பொழுதும் என்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய மெய்யடியார்கள் கூட்டத்தில் நடுவே நான் இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி முதல் பாடலிலே நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். அப்போ பிறப்பு அற வேண்டும். பிறப்பற வேண்டும் என்று சொன்னால் பெருமானிடத்திலே அன்பு செய்ய வேண்டும். பெருமானிடத்திலே பெற்ற அன்பு நிலையாக நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் அடியார் கூட்டத்திலே இயைந்திருக்க வேண்டும். அந்த அடியார் கூடத்திலே கலந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி வாதவுரடிகள் நமக்கு இந்த பாடலிலே அருளுகிறார் என்று சொல்லி, அப்போ அவருடைய எண்ணமாக இருந்தது இரண்டு. ஒன்று இறைவனுடைய திருவடி அடைவது, இன்னொன்று அடியார்கள் கூட்டத்திலே இருப்பது என்று சொல்லி இந்த ரெண்டையும் எண்ணமாக அவர் வைத்து போற்றியிருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாதவுரடிகளுடைய வரலாற்று சரித்திரத்தின் மூலமாக அறிய முடியும் என்று சொல்லி இன்றைய தினம் வாதவுரடிகளுடைய குருபூசை தினமாக வைத்து போற்றக்கூடிய இந்த ஆணி மகத்திலே நாம் அவருடைய திருவடிகளை வணங்க வேண்டும். நம்முடைய வாதவுரடிகள் யாத்திரையாக அவர் திருப்பெருந்துறையில் இருந்து அவர் அங்கு இறைவனுடைய திருவருள் பெற்று அவர் அங்கு பெருமானிடத்திலே அந்த திருவடி தீர்க்கையும் பெற்று உபதேசம் பெற்று அவர் உத்தரகோசமங்கை சென்று உத்தரகோசமங்கையில் அட்டமா சித்திகள் எல்லாம் பெற்று பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு திருக்கழுக்குன்றத்திலே இறைவனுடைய அந்த குருநாதர் கோலத்தை கண்டு இறைவனுடைய குருநாதர் கோலத்தை அங்கே காண்கிறார். திருப்பெருந்துறையிலே அந்த அங்கே தான் சொல்கிறார், பிணக்கில்லாத பெருந்துறை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கில்லாததொரு இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான். தனக்கில்லாததோ வித்து மேல் விளையாமல் என் வினையொத்தவின் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்று சொல்லி, எப்போ பெருமானுடைய திருக்கோலம் கிடைக்கும் என்று சொன்னால் நமக்கு இருவினை ஒப்பு வந்ததற்கு பிறகுதான் இறைவனுடைய திருக்கோலம் கிடைக்கும். அதுவும் வந்து இருவினை ஒப்பு வந்தால் தான் நமக்கு மலபரிபாகம் என்று சொல்லக்கூடியதும் சக்தி நிபாதம் என்று சொல்லக்கூடிய திருவருளும் நமக்கு ஆன்மாவிலே பதியும் என்று சொல்லி அந்த பதிகத்தில் அருளுகிறார். அங்கிருந்து அவர் பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு அவர் இறுதியாக அவர் தில்லையம்பதி வந்து சேருகிறார். தில்லையம்பதியிலே பல நாள் தங்கியிருக்கின்ற பொழுது இறைவன் அங்கு அந்தனர் வடிவத்திலே வந்து அங்கு வாதவூர் அடிகளிடத்திலே திருவாசகத்தையும் கோவை இரண்டையும் அவர் வாதவுரடிகள் சொல்ல தன்னுடைய திருக்கரத்தின் மூலமாகவே இறைவன் எழுதி கொள்ளுகிறார். இரண்டையும் எழுதி அந்த ஏட்டிலே தன்னுடைய கைச்சாத்திட்டு அம்பலவானர் தன்னுடைய கைச்சாத்திட்டு அந்த கனகசபையிலே வைக்கிறார் பெருமான். அடுத்த நாள் அந்தனர்கள் வந்து அந்த கனகசபையை திறக்கின்ற பொழுது அந்த ஒரு ஏடு இருக்கிறது, அதை எடுத்து அவர்கள் அவிழ்த்து பார்க்கிறார்கள். அதிலே அம்பலவானருடைய கையொப்பம் கையெழுத்து அங்கு சாற்றி இருக்கிறது. அதை அறிந்த அந்தனர்கள் அடிகள் இருந்த வாதவுரடிகள் இருந்த இடத்திற்கு வந்து அவரை அணுகி அவரிடத்திலே உண்மையை அறிந்து கொள்ளுகிறார்கள். உண்மையை அறிந்து கொண்ட அந்த தில்லைவாள் அந்தனர்கள் வாதவுரடிகளிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள், திருவாசகத்தினுடைய பொருள் யாது என்று சொல்லி அவர்கள் வினவுகிறார்கள். அப்பொழுது வாதவுரடிகள் சொல்லுகிறார், அம்பலவானர் அடியினையே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதாவது திருவாசகனுடைய பொருள் என்ன என்று சொல்லி கேட்டால் திருவாசகனுடைய பொருளே அவர்தான் என்று சொல்லி அம்பலவானரை காட்டி அவர் அப்படியே அந்த சபைக்குள்ளே செல்லுகிறார். பெருமானுடைய அந்த திருவருள் வியாபகத்திலே கலந்து இரண்டர கலந்து விடுகிறார் என்று சொல்லி நமக்கு அவருடைய வாதவுரடிகளுடைய சரீரத்தின் மூலமாக நாம் அறிய முடிகிறது என்று சொல்லி இப்படி பெருமானுடைய அந்த
தில்லை கூத்த பெருமானுடைய அம்பலவானுடைய திருவடியிலே கலந்த ஒரு பெருமை, நம்முடைய வாதவூரடிகளுடைய ஒரு நிலைப்பாடு. திருவாசகத்தை பற்றி பல பேர் நமக்கு நம்முடைய சிவபிரகாச சாமிகள் மிக அருமையாக அருளுகிறார். அந்த தன்னுடைய பிள்ளைங்களை பகிர்ந்த மெய்யுடை முக்கன் என்று சொல்லக்கூடிய பாடலிலே திருவாசகமெங்கு ஒருகாலோதின் கருங்கள் மனமும் கசிந்துக கண்கள் என்று சொல்லி, கருங்கள் போன்ற மனமும் கசிந்து உள்ளத்திலே அன்பு மேலீட்டினாலே ஆனந்த வெள்ளம் பெருக்கெடுக்கும் என்று சொல்லி நமக்கு அருள்கின்றார். அதே போல நம்முடைய வள்ளல் பெருமான் அவர்கள் இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது, மாணிக்க வாசகனின் வாசகத்தை கேட்ட பொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் வேட்டமுறும் என்று சொல்லி, பொல்லா விலங்குகளும் மெய்ஞான நாட்டமுறும் எனில் நானடைதல் வியப்பன்று என்று சொல்லி போற்றுகின்றார். திருவாசகத்தை கேட்ட பறவைகளும் விலங்குகளும் கூட அந்த மெய்ஞானம் அடையும் என்று சொல்லி சொல்லுகிறார் வாதவுரடிகள் என்று சொல்லி, அப்படிப்பட்ட இந்த திருவாசகத்தை அருளிய நம்முடைய வாதவுரடிகள் திருவடிகளை போற்றி, நம்முடைய அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்கள் எல்லாம் மீண்டும் ஒருமுறை மனம் மொழி மைகளாலே வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.